என்ன எல்லோருக்கும் வந்துக்கும் இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாமலை முத்து போன்ற பல படங்களில் வில்லனாக நடித்தவர் தான் ரவி அவர்கள் எம் ஆர் ராதா அவர்களுடைய மகன் அப்படிங்கிற காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரவி மேலே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நட்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய பல படங்களில் ரவிக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கொடுத்து வந்திருக்காரு கடைசியா ரவி அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து நடித்த திரைப்படம்ங்கிறது லிங்கா திரைப்படம் லிங்கா படத்தில் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் வந்து ராதா ரவிக்கு வந்து கிடைச்சிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ வந்து தான் அரசியலுக்கு வரப்போகுது உறுதின்னு சொல்லி சொன்னேன் பேசியுள்ளாரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சிகள் ரொம்பவே சரி பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக இருந்த ராதாரவி அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு திமுக வந்து தன்னை வந்து இணைச்சிக்கிட்டாரு ஸோ அதிமுக மற்றும் திமுக இருந்த கட்சிகளுமே சரி ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்தை பார்த்து ரொம்பவே சரி பயப்பட ஆரம்பிச்சாங்க ஸோ போடுற மேடை எல்லாத்திலுமே சரி ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி தப்பா பேச ஆரம்பிச்சாங்க திமுக சார்ந்தவங்க அந்த நேரத்தில் திமுக இருந்த ராதாரவி அவர்கள் பல மேடைகளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி தப்பா பேசினார் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆன்மீக அரசியல் கொள்கை பற்றியும் பல இடங்களில் கிண்டல் அடித்து பேசவும் செஞ்சார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல சினிமா மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட ராதாரவி அவர்கள் அந்த நேரத்தில் நயன்தரா அவர்களுடைய கொலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தோட மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டார் அந்த மீட்டிங்கில் போயிட்டு நயன்தரா அவர்கள் பற்றியே தப்பாக பேசினார் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து ஒரு சர்ச்சையாக வந்து வெடிக்கப்பட்டுச்சு ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா ராதாரவி அவர்கள் மீது பல புகார்கள் அப்படிங்கிறத வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த நேரத்தில் திமுகவில் இருந்து ராதாரவி அவர்களை வந்து விளக்கவும் செஞ்சாங்க ஸோ லாஸ்ட் தி திமுக இருந்து வெளியேறிய ராதாரவி அவர்கள் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அங்கே இங்கே சுத்தினாரு அதிமுக கிட்ட போயிட்டு அவங்களுடைய கதவை தட்ட அதிமுக இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ராதாரவிக்கு பாஜகல போய் சேர்ந்தாரு பாஜக இருந்தும் ஒண்ணுதா இல்லாமல் இருந்தாலும் ஒண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து கொஞ்ச நாட்கள்ல வந்து புரிஞ்சிருச்சு அந்த நிலைமையை நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட ராதாரவி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய காலில் விழுந்தாவது அவரோட கட்சியில ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே சரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி தப்பாக பேசிய ராதாரவி அவர்கள் கொஞ்சம் நாட்களாகவே சரி பல மேடைகளில் ரஜினிகாந்த் பற்றி ரொம்பவே சரி ஜால்ரா போட்டு பேசுறதும் ரஜினிகாந்த் அவர்களுடைய கட்சிக்கு வந்து ரொம்பவே சரி ஆதரவு கொடுத்து பேசுகிறதும் திமுகவை ரொம்பவே சரி எதிர்த்து பேசுறதும் சொல்லிட்டு பல இடங்களில் பல நாடகங்கள் அப்படிங்கிறத வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு ராதாரவி அவர்கள் நம்ம சைட்லேருந்து ரஜினி மக்கள் மன்றம் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ஒருவேளை கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா ராதாரவிக்கு ஏதாவது முக்கியமான பொறுப்பு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் கிடையாது சார் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் கிட்ட வந்து சொன்னாங்க பட் ரஜினி ரஜினி சார் வந்து அவருக்கெல்லாம் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திட்டாரு ஆல்ரெடி ஸோ வந்து ராதாரவி அவர்கள் ஆரம்பத்தில் வந்து திமுகலேருந்து விலைக்கு பின்பு டைரக்டாகவே சரி ரஜினி சார் கிட்ட தான் வந்து பேசியிருக்காரு ரஜினி சார் அப்பவே சரி அதெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்குலாம் இடம் கிடையாது கெட் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தான் ராதாரவி அவர்கள் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு வந்து போனார் இப்போ வேற வழியே இல்லாமல் ரஜினி சார் எப்படியார் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பல இடங்களில் இப்படி இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு மற்றும் பார்த்தீங்கன்னா ராதாரவி அவர்களுடைய முகமும் அவருடைய பேச்சும் மக்களுக்கு வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிற தான் பல வீடியோக்கள் அப்படிங்கிறத போட்டு ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு ராதா ரவி அவர்கள் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து கேட்டதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன கெட் அவுட் அப்படிங்கிறது ராதா ரவிக்கு மட்டும் இல்லை இன்னும் சிலருக்குமே பொருந்தும் ரஜினி கட்சி ஆரம்பிச்ச பிறகு அந்த கட்சியில் சேர்ந்து நம்மளும் சரி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முன்னணி நடிகர்களும் சரி சில முன்னணி நடிகைகளுமே சரி பல பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் இதை கேட்ட ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு எல்லா நடிகர்களும் நடிகைகளும் நம்மளோட கட்சியில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல் கட்சி மாதிரி இருக்காரு இது வந்து ஒரு சினிமாக்காரங்களுடைய கட்சி மாதிரி ஆகிடும் ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு ரெண்டு பேரை மட்டும் தான் நான் வந்து சினிமாவிலேருந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து தான் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவங்களுக்கு வந்து கெட் அவுட் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஸோ இதான் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த நியூஸ் குறித்தும் ராதாரவி அவர்களுடைய பல நாடகங்கள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் செஞ்சுக்கின்றேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்போல்லாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்ஆர்எஃப்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க